நிறையா நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கூட ஒரு சின்ன கேள்வி சின்ன கேள்வி என்பதை விட இது ஒரு தேவையான ஒரு கேள்வி நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் கிறிஸ்தவம் ஒரு இனி அனுபவம் அப்படின்ற தலைப்பை வைத்துக்கொண்டு ஏன் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர் வேதத்தின் அடிப்படையிலும் அவங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி இருக்குது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நம்ம ஒரு சின்ன சின்ன கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே நம்ம போனால் நல்லாயிருக்கும் உண்மையான பெரும்பான்மையான ஜனங்கள் வந்து இன்னைக்கு இந்த கேள்வி வைக்கிறாங்க ஏன் நீங்க கிறிஸ்தவத்தை மட்டும் பேசியிருக்கலாமே அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா கிறிஸ்தவத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய அல்லது கிறிஸ்தவ வேதத்தை மட்டும் பற்றி பேசக்கூடிய அநேக நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் பதிவாக வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத நம்ம சொல்லப் போகிறோம் ஏன்னா இதுக்கு எதிராக கிறிஸ்தவத்துக்கு எதிராக இஸ்லாமிய அறிஞர்கள் பல டிவி ஷோக்கள் மூலமாக மேடைகளில் எத்தனையோ கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை கண்டிப்பாக எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் கிறிஸ்தவத்தை மட்டும் பற்றி பேசக்கூடிய அல்லது பைபிளை மட்டும் பற்றி பேசக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது பட் இது என்ன அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து கிறிஸ்தவ அனுபவம் என்பது எவ்வளவு இனிமையான அனுபவம் அவர் அது எவ்வளவு மேன்மையான அனுபவம் அப்படிங்கறது வேதத்தின் அடிப்படையில இருந்து நம்ம பேசுறது இல்ல வேதத்தின் அடிப்படையில எவ்வளவு இனிமையான அனுபவம் என்பதை தான் நம்ம இந்த கடந்த வாரங்களை நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் கண்டிப்பா தான் இந்த வாரத்திலையும் நம்ம சொல்ல போகணும் அதனால இது மிக அவசியமானது ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள்ல வந்து நிறைய போன் கால் வந்ததுல ஆஹ் என்ன சொல்லப்படுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் என்னன்னா நிறைய நேரத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் கூட கேட் சொன்னாங்க சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி பதர் இத்தனை நாள் எங்கள் ஆட்கள்லாம் பேசும் பொழுது நீங்கள் யாருமே பதில் சொல்லாத போது நாங்கள் நினச்சோம் உங்கள்கிட்ட பதில் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனால் பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கி பதில் கொடுக்குறீங்க எங்களுக்கு திருப்தியாக இருக்கோ இல்லையோ நீங்கள் பதில் கொடுக்குறீங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சில இஸ்லாமிய சகோதரர்களே நம்மளை வந்து வாழ்த்துனாங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கண்டிப்பாக ஒரு அருமையான சகோதரன் எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் ரொம்ப எங்கள் வேதத்தை பற்றி பேசினாலுமே நீங்கள் எங்களை புண்படுத்தாமல் ரொம்ப அழகா நீங்க பேசுறீங்க அப்படி நிறைய ஃபோன் கால்ஸ் அப்படி நிறைய வருது நிறைய இஸ்லாமிய சதவீதம் என்ன வந்து சொல்கிறேன் நல்லா பண்ணுங்க நீங்க வந்து எடுத்து சொல்றீங்க நீங்க யாரையும் ஹெர்ட் பண்ணல ரொம்ப அற்புதமா நீங்க பேசுறீங்க உங்க காரியங்கள் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு நீங்க சொல்லுகிற விஷயங்கள் எங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்றதையும் நம்ம பாக்குறோம் ஆனா இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அதுதான் வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காக நோக்கம் இல்லை இல்ல அவங்கள நேசிக்கிறோம் கண்டிப்பா எல்லாரையும் நேசிக்கிறோம் எல்லா மனிதர்களுக்காகவும் ஏசு மறித்தார் கண்டிப்பா அந்த விசுவாசம் நமக்கு தான் நம்ம வந்து இந்த காரியத்துக்குள்ள வந்து கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம்ன்றதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க பேசுவோம் கண்டிப்பா அவங்களுடைய நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவ வேதத்தை வந்து அவங்க பேசுறதுனால நம்ம பதில் கொடுத்தாக வேண்டும் அது ஒரு நல்ல விளக்கம் நிச்சயம் ரொம்ப சந்தோஷம்